அனைவருக்கும் வணக்கம் இதய அடைப்பை மிக இயற்கை முறையில் மருந்து தினமும் மிக எளிதான உடற்பயிற்சியினால் நடைப்பயிற்சி இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இதயம் பலப்பட ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது மிதமான வேகத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும் இதனால் இரத்த குழாயின் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் வெங்காயத்தினை இரத்தத்தை நீர் நீர்மைப்படுத்தும் குணமும் கொழுப்பை கரைக்கும் குணமும் உண்டு தினமும் இருபத்தைந்து கிராம் முதல் ஐம்பது கிராம் வரை வெங்காயத்தை எடுத்து கொள்வதன் மூலம் சுருகிய இதய வாய்வுகள் இரத்த எளிதாக சென்று வர உதவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பை கரைத்து இதய வாழ்வின் அடைப்பை குணப்படுத்தும் தினமும் ஐந்து பல் பூண்டினை பாலில் கலந்து பருகி வர இதய வாழ்வுகளில் உள்ள அடைப்பு நீங்குவதோடு மீண்டும் இரத்த குழாயின் அடைப்பு வராமவும் தடுக்கும் இதய வாழ்வு அடைப்பு நீங்க ஒரு டம்ளர் வடிகட்டிய எலும்பிச்சை சாறு ஒரு டம்ளர் பூண்டு சாறு ஒரு டம்ளர் சாறு ஒரு டம்ளர் ஆப்பிள் வினேகர் நான்கையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு இந்த கலவையை அடுப்பில் அடுப்பில் வைத்து அறுபது நிமிடங்கள் வைக்க வேண்டும் நன்கு நான்கு பங்கு நீர் மூன்று பங்காக மாறியதும் அடுப்பை அணைத்து அதனுடன் சம அளவில் தேனை சேர்த்து ஒரு பாட்டலில் வைத்து கொள்ள வேண்டும் நாள்தோறும் காலை உணவிற்கு முன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொண்டால் இதய அடைப்புக்கான அறுவை சிகிச்சை இருந்து விடுபடலாம் இதய அடைப்புக்கான ஓர் அருமையான மருந்து இது தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் இதய வாழ்வு அடைப்பு பிரச்சனை இருந்து விடுபடலாம் இதய வாழ்வு அடைப்புக்கு இஞ்சி ஒரு நல்ல மருந்து இஞ்சி சாறினை தினமும் அருந்தினால் இதய வாழ்வு அடைப்பு நீங்கும் இஞ்சி சாறுடன் தேன் எலும்பிச்சை சாறு சர்க்கரை கலந்து குடித்தால் சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதன் மூலமாக இதய அடைப்பிலிருந்து மீள் மீளலாம்